நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மத்த இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் ஒரு மூணு காரியங்களை நம்ம பார்க்க போறோம் இவத்து நான் நோடுதா அதிர மத்த இப்பத்தைது நேத்தில் வந்து மூணு காரியங்களை தான் நான் இல்லை நோடல் படுத்தேன் ஸோ இது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மூன்று ஓமைகளை நம்மளுக்கு சொல்றார் இல்லையே மூணு சாமியங்கள் தான் இல்லையே ஏசு கிறிஸ்துவில் தெளிஸ்தா இருந்தாரு சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொதல் பதிமூணு வசனம் முதலாக்கி முதல் அதிமூறு வச்சனங்களும் இங்கே பார்க்குறோம் நம்ம வந்துட்டு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஒரு மனவாளனுக்கு

அவர்களில் ஐந்து பேர் பேர் புத்தி புத்தி உள்ளவர்களும் ஐந்து இல்லாதவர்களும் ரெண்டு விதமான கம்பேர் பண்ற ரேசப்பா அஞ்சு பேர் வந்து புத்தி இருக்கிறவங்க அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க அல்ல ஐந்து ஜனரும் புத்தி இருவத்தவரு இன்னும் ஐந்து ஜனரும் புத்தி இருத்தக்கத்தவரு என்பதாக மாடி மாட்டி எழுத்தோ புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அந்த 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 கூட இருக்கிற அது பேர் என்ன சொல்லுவாங்க விளக்கு தீவெட்டி அப்படின்னு சொல்றாங்க விளக்கு அது கூட வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு வந்திருந்தாங்க அல்ல புத்தி வந்தவர் ஏன்மாத்த ஆரத்துக்களை தகுதிக்கொண்டு அதுக்கு இன்னும் சொல் எண்ணெய் தக்கொண்டு கொண்டு பட்டிருந்தாரு ஸோ அப்போ என்னாச்சுன்னா ஒரு நாள் ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு மாப்பிள்ள வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மதிய கோகித்து அல்ல நோடாத மதலிங்கனம் வருவதற்கே சொல் சமயம் எல்லாம் ரொம்ப வெயில் இருந்துச்சு மெட்ராஸ்ல இது வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப தூக்கமாக வந்துருச்சு எனக்கு அப்படியே தூங்கிட்டேன் நான்

அது பாகல்கள் முச்சு கொள் தான் அதாவது நத்திர பாகல முச்சிக்கொண்ட நத்திரமாக இவரு எஸ்டே பாகல்களும் தட்டியதும் கூட அது தகையத்தில ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் போட்டிருக்கு பி ஃபில்டு வித் ஸ்பிரிட் அப்படின்னா பசுத்தாவினாலே நிரப்பப்படுங்கள் அப்படின்ற ஒரு கட்டளையாய்

நான் நீ ஐஸ்வர்யமான ஆகும்படி நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்றிருந்து வாங்கிக்கொள் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு என்கிட்ட வாங்கு பை ஃப்ரம் மீ அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு தன்னிந்த தகுது கொள்ளிரே என்பதாக உன் கண்ணு திறக்கப்படுறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் அது ஒரு ஆயில் இருக்கான் அந்த ஆயில் வந்து நீ எடுத்து ஊத்திக்க உன் கண்ணில் அப்போதான் அவன் கண்ணு திறக்கப்படும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு அல்லையே கண்ணுகள் காணுவதற்கே அவன் காரியவன் ஆக்கிக்கோ என்பதாகி அவன் அஞ்சனவன் நனைந்த தகுதுக்கோ என்பதாகி எழுத்தாயிரு நான் கேட்குற ஒரே கேள்வி நானும் கேள்வந்த வந்தே வந்து பிரச்சனை ஏசப்பாவோட

ಅಂಡ್ ಒಂದು ಕೇಳಿಲ್ಲ ನನಗೆ ಆ ಒಂದು ಪರಿಶುದಾತ್ಮ ಬರಿತನ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನುಭವ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಬಳಿ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ ಸರಿಯಾ ಸೊ

எல்லாரும் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் ஏதோ ஒரு நீங்கள் சபையில் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டு ஆசைப்படுறார் யூ ஹேவ் டு பி யூஸ்ஃபுல் அப்படின்னு ஆண்டு வந்து ஆசைப்படுறார் சபையில் யாவதோ வந்து விதவாகி நீ உபயோக வாகப்படபேக்கு என்பதாக இவர்கள் கொடுத்தா இதே ஸோ இதில் வந்து இங்கிலீஷில் சொல்லலாம் யூஸ் இட் ஆர் லூஸ் இட் யூஸ் பண்ணு இல்லாட்டி அதை இழந்துருவேன் நீ உபயோகப்படுத்து இல்லாட்டி நீ இழந்துருவேன் நீ ஆண்டு உனக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்தா இருக்கலாம் ஆண்டு உனக்கு கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு இது இருக்கலாம் அதை வந்து நீ உபயோகப்படுத்து ಉಪಯೋಗ ಪಡ್ತಿನ ಅದ ನೀ ಎಳந்துருವೆತ್ತವೇ ಅವ್ನ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುದಾದ್ರೆ ನೀನು ಉಪಯೋಗಿಸಿಕೋ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ಅದನ್ನ ನೀನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ನ ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಸೊ ವರ್ತನಕ್ಕೆ ಏನ ಪನ್ರಾ ಒಬ್ಬನಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಐದು ತಾಳ್ದ ಕೊಡುಕ್ರಾರು ಐದು ತಲಾಂತಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆವತ್ತನಿಗೆ ಎರಡು ತಾಳ್ದ ಕೊಡುಕ್ರಾರು ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ ಎರಡು ತಲಾಂತ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ஒரு ತಾಳ್ದ ಕೊಡುಕ್ರ್ ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ ಒಂದು ತಲಾಂತ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆಳಂದು ಟ್ಯಾಲೆಂಟ್ ಇಲ್ಲ ತಲಾಂತ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೋಡುದಾದ್ರೆ ನಮ್ಮು ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅಲ್ಲ ನಮ್ಮುಡೆ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಇಲ್ಲ திறம இல்லை நம்மளுடைய திறமை இல்லை அல்லோடாத நம்ம வந்து சாமர்த்தியதான ரீதியில் தலாந்துகளா ஒரு டேலண்ட்னா இருபது வருஷம் சம்பளம்

திறமைகளை நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு வந்து அவ வந்து டபுள் ஆக்கி காட்டுறான் அது நோட்வே நீ கொட்டிருத்த ஐந்து தலாத்தன தைது கொண்டு நான் இன்னும் ஐதன்னு மால் பட்டிதேன் என்பதாக அது கொடுத்தா தானே இன்னொருத்தன் என்ன பண்றான் ரெண்டு கொடுத்தீங்க இன்னும் ரெண்டு இருக்கு பாருங்க அப்படின்னு கொடுக்குறான் இன்னும் இரண்டு குடல் பட்டு இன்னும் இரண்டு நான் அதன் அதன் மூலக்கவாகி கழிச்சுத்தேன் போதா கொடுத்தா தானே கடைசியில் ஒருத்தன் சொல்றான் எனக்கு பயமா இருந்துச்சு நீங்க கொடுத்ததையும் கொடுக்காம நீங்க கேட்டுருவீங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒன்னு இது வந்து அப்படியே நான் பதச்சு நான் உள்ள வச்சிட்டேன் யாருக்கும் யூஸ் பண்ணாம நான் உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன் நீ கொடுத்தது கொடுத்த எதிர்ப்பு நான் கேட்டுறேன் போதாகி யாருக்கு ஒருத்தருக்கு அந்த ரீதியில் அதை நான் ஊத்து ஆக்கல் பட்டுதே என்பதாக கேட்டா தானே ஸோ பாருங்க அந்த மூணு ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு அஞ்சு கொடுத்தாரோ அது முக்கியம் இல்லை ரெண்டு கொடுத்தாங்க அது முக்கியம் இல்லை அவருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறார் அவங்கள பார்த்து ஆண்டவர் இருபத்தி மூணாவது வசனத்தில் படிங்க அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அதிகாரியாக வைப்பேன் சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான் இங்க ஆண்டு வந்து என்ன சொல்ற ஆண்டு ஒரு பெரிய பிரின்சிபல் ராஜ்யத்தின் ஊழியத்தின் ஒரு சீக்கிரம் தெரியுது என்னதுன்னா ஆண்டு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ

நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே ஸோ அப்புறம் சொல்றார் நீ பேங்க்லேயாவது அட்லீஸ்ட் டெபாசிட் பண்ணிருந்தா ஒரு வட்டியாவது வந்திருக்கும் அப்படின்னு அந்த யஜமான் சொல்றாரு அல்ல யஜமான் அட்லீஸ் வேலை வட்டி சாவுக்காரண பலிக்கு வட்டிக்காதான் என்பதாக கேட்டாரு ஸோ பாருங்க நீங்கள் எந்த வயசா இருக்கலாம் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் மூத்தவங்களா இருக்கலாம் முதிர்ந்தவங்களா இருக்கலாம் எல்லாருக்கும் ஆண்டருடைய சபையிலே உங்களுக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கு சிவராக அது வயசாக இருத்தக்காக எல்லாருக்கும் அவருக்கு தக்காக ஒரு காரியம் உண்டோ இலவசமாய் பெற்று கொண்டீர்கள் இலவசமாய் என்ன பண்றோம் நம்ம கொடுக்குறோம் உச்சதிதாவே படுத்துக்கொண்டிரு உச்சிதவாகி அது என்ன சோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் வச்சிருக்கிறாரா சில காரியங்கள் ஆண்டு உங்களோட பேசியிருக்கிறாரு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறாரா அந்த வசனத்தை அறுக்காது போய் நீங்க சொல்லுங்க போதும் தேவர் அந்த வச்சன கொடல் பட்டதாரா அந்த காரியங்கள் மாடல் பட்டிதாரா ஆ வந்து வச்சனம்னா இத்தனை தெளிச்சு வந்தவராக நீங்கள் பெரிய ஆவிக்குரிய மூத்த ரொம்ப முதிர்ந்த எல்லா வசனத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பைபிள் வந்து

என்னது செம்மறி செம்மறி ஆடுகள் அப்புறம் வெள்ளாடு ரெண்டா பிரிக்கிறார் ஆண்டவர் இரண்டு என்பதாகி ஸோ விதவாகி பாக்குறோம் எப்படி தெரியுது என்ன எப்படி நம்ம இவங்க வந்து எப்படி பிரிக்கிறார் எந்த பேசிஸ்ல ஆண்டவர் பிரிக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது யாவ விதவாகி அதனா என்பதாகி நம்ம கவனித்துக் கொள்வாங்க முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது வசனத்துல இருக்கு பாருங்க முவத்த ஐநூத்திலே கவனிச்சு கொள்றேன் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் அப்புறம் அடுத்தது வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் பாருங்க அவங்க இதுதான் அவங்க வந்து அவங்க என்ன நினைச்சாங்க யாருக்கும் நம்ம செய்கிறோம்பா நம்ம நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அங்கே எனக்கு பார்த்து அவங்களுக்கு பசியாக இருந்தாங்க ரோட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லாட்டி நம்ம வந்துட்டு எங்கள் நம்ம சர்ச்சில் ஒருத்தர் வராங்க அவங்க வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு வந்திருந்தாங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் ஒருத்தருக்கு வந்து சாப்பாடுக்கெல்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் நான் வந்து அவர் வந்து திவசம் பண்ணுற அவருக்கு ஊட்டி அவருக்கு ஊட்டவனை கொட்டு அவருக்கு அழுது அறுது வகித்தக்கட்டை எந்த பந்துரும் அவருக்கு பட்டையான கொட்டுவே ஏறி தகர்த்தக்கீதியில் போதாகி நான் வந்து கொடுத்தேன் ஆனால் அது வந்து யாருக்கு செய்கிறோம்

எனக்கு செய்றீங்க அப்படின்னு சொல்ற சகோதரர்லேயே கேவல அல்பவாத ஒப்பனுக்கு ஏன்னு மாட்டிருந்தோ அதை நான் எனக்கும் மாடி ஆகும்பதாக அதனால என்னாச்சா மதர் தெரேசா வந்துட்டு கொல்கத்தா அந்த ஊரில் கல்கட்டா ஊரில் வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ரோடு ரோட அங்கே வந்து நிறைய குஷ்டரோகிகள் இருப்பாங்களாம் அந்த குஷ்டரோகிகள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்களுடைய அப்படியே புண் அப்படியே அப்படியே அந்த பஸ் அப்படியே காய் கையில் அப்படியே வெளியே வரமா அப்படியே ஊற்றிட்டே இருக்கிறோமா பஸ்ஸு அது காலில் இருந்து உடம்புலலாம் பஸ்ஸு ஊற்றுமா அந்த கை காலிலிருந்துலாம்

அந்த அம்மா பாடி தான் அங்கே இருக்குது அந்த அம்மாவோட பாடி இருக்குது ஆனாலும் இன்னும் அதை செஞ்சுட்ருக்குறாங்க

ஆமாம் நான் காலையில் எழும்புறேன் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் ஜோம் பண்ணுறேன் மற்றவர்களால் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னா நான் யாருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் எந்த மனுஷனுக்காகவும் இல்லை எசப்பாக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் முன்ஜானே எழுத்துறே அந்த காரியங்களை மாற்றுதன் என்பதாக எழுவாக நான் ஏசு கிருஷ்ணனுக்காக அந்த காரியங்களை தான் மாற்ற நான் ஏசப்பாக்காக செய்யும் போது நாலு மணி கூட எழும்பலாம் காலையில் அது அவ்வளோ அவ்வளோ சக்தி இருக்கும்

நம்ம ஊழிய வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஊழியா அதன சரிபடிகண்ட நம்ம வந்து சேவம் தக்க அஸ்ட் சசஸ்ஃபுல் ஆகிர் தான் ஏன்னா நம்ம ஏசுப்பா மகத்தான் பாக்குறோம் நம்ம யாரு நம்ம ஏசுசு மொகவன நான் நோடத்தேவ சரியா